Hi, Banu. Oh, hi everyone. Welcome, Hi. Mr. Mahadevan. I hope contestants have all come. Yeah, I can see only 10 joints. 20 contestants irukanga totala. 12 per da Yeah, vandirukanga. ஆரம்பிச்சிருக்கோம், so it will take some time to reach them. Like, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. Okay, shall we wait for 2 more minutes? ஏன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆட் பண்ணலாம். Okay. Yeah, people are joining. Good to see all of you here. Sorry, நேத்தி ஒரு லைவ் வந்து எங்களால பண்ண முடியல. அந்த செகண்ட் லைவ் இருக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்துடுச்சு, அதனால நேத்தி பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு அதையும் சேர்த்து ஒரு 3 hours வச்சுருக்கோம். 4 to 5, 5 to 6 அண்ட் 6 to 7. So thanks for understanding. Hello, Mr. Ganeshan. Hi, Nishanti. I've been listening to all your songs. Everybody's voice is so good. And you're all trying so hard. Over a week, I can see the improvement in everybody's singing. So nice to see that. மகாதேவன் ஜாயின் பண்ணிட்டாரா? இருக்காரா இதுல லைவ்? ஜாயின் பண்ணிட்டாரு. இஸ் தேர், ஐ கெஸ் ஆஃப்டர் யூ ஐ கேன் ஆட். யா, ஓகே, ஃபைன். அ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் மிஸ்டர் மகாதேவன். ஐ வாஸ் அ ஸ்டேஜ் சிங்கர் லாங் பேக், ஒரு 20 இயர்ஸ் பேக். அப்போ ஒன் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ராஸில் நான் பாட போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சிது பாடுறதுக்கு. வென் வேர் ஐ ஹேட் டு சிங் விழியே கதை எழுது. இப்போ ஸ்டேஜ் ஏறி வெளியே கதை எழுது பாட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மேல் போர்ஷன் தான். ஸோ பாடி முடிச்சு இறங்கினோடனே எனக்கு அப்படியே ஒரு யேசுதாஸ் சாரோட பாடின ஒரு ஃபீலிங் ஒன்று கிடச்சிது. ஸோ அது பாடினது கூட பாடினது இவர் தான், மிஸ்டர் மகாதேவன் தான். அன்பிலீவபிளி அவரோட வாய்ஸ் வந்து அப்படியே இட்ஸ் எ ரெப்ளிகா ஆஃப் யேசுதாஸ் சார். இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ஸோ இவ்வளோ ஒரு ரிசம்பிளன்ஸ் நான் அவ்வளோ யார் வாய்ஸ்லையும் கேட்டதில்லை. இவர் வந்து ஹி ஹஸ் லேர்ன்ட் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் ஹி ஹஸ் டாட் காயர் இன் ஸ்கூல்ஸ், இன் மெனி ஸ்கூல்ஸ் ஃபார் குவைட் அ லாங் டைம். அதுக்கப்புறம் இவங்க சர்வீஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க, இவரோட ஒய்ஃபும் இவரும் சேர்ந்து. ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ், டெர்மினலி இல் கேன்சர் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக சென்டர் மாதிரி வச்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் இன் டு கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் லைவ் மியூசிக் ஆல்சோ. இவர் ஹீஸ் பீன் ஹியர் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். அவர் ரொம்ப யங் ஏஜ்லேருந்து பாட ஆரம்பிச்சிட்டார். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ சொல்லிட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. குவெஷ்சன்ஸ் வழியாக தீர்வு கேட்கும்போது அவர் ஆன்சர் பண்ணும்போது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ அபவுட் ஹிம். இஸ் அன் எக்ஸலன்ட் சிங்கர், ஆசம் பர்சன் அண்ட் வெரி ஹியூமரஸ். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப ஹியூமரஸ், வெரி நைஸ் பர்சன். எனக்கு ஒரு பெரிய அண்ணா மாதிரி அவர். வெரி ஹாப்பி டு ஹாவ் மகாதேவன் ஹியர். Thank you so much, Mahadevan, for accepting to join us as a judge and guest. நமக்கு ஒரு தடவை ஜட்ஜிங் கூட பண்ணி கொடுத்துருக்காரு இவர். Thank you so much for the support. So, I think all contestants have come in now. Please add Mr. Mahadevan now. Yeah. Thank you, Mom. Okay, thank you. Hi, sir. Hi. Hi, sir. Hi, everybody. How are you? நல்லாயிருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க? Great thing. Thank you, Banrika. And thank you, sir. And your service towards music is unique. Romba paratha vendi samajam. And our single personality, the single or sorry, really on your own interest you are doing that. And it's the second time I'm seeing you. I'm very much happy. First time I'm a little up on you. So things are going great, and be safe in this. Stay safe, stay healthy. This corona, all of the contestants, Anthony, and even Karan to go home. Yeah,
இதுவும் கடந்து போகும். ஓகே யூ கேன் கெட் இன் டு த திங் அண்ட் இது ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்க போறோம். SBB sir, for prayer oda aarambichiralana nenikiren. If you want to quote SBB sir. Yeah. And SPB சார பத்தி நான் சொல்லணும்னு என்ன சொல்றாரு, சக்கரை இனிக்குன்னு சொல்ற மாதிரி சமாச்சாரம். அண்ட் எஸ்பிபி சார் மூலியமா வந்து எவ்வளவோ கோடி ஜனங்கள், எவ்வளவோ சிங்கர்ஸ் வந்து சிங்கிங் அவங்களோட வாழ்வாதாரமா வச்சு எஸ்பிபி சார் மட்டும் நம்பி, அவரோட வாய்ஸ் மட்டும் நம்பி எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். அதாவது மகான்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சரி நம்ம மகான் யோகியில என்ன நினைப்போம்னா, ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க மக்களுக்கு நல்லது பண்றது, நல்லது கிட்ட சொல்றது. ஸோ இன் திஸ் கேஸ் எஸ்பிபி சார் ஆல்சோ ஏ மகான். நிறைய பேர் வாழ வைக்கிறாங்க யாரு இந்த மாதிரி. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சுனாக்கா, அவர் கிரேட்டஸ்ட் சிங்கருங்கிறது எந்த விதத்திலையும் வந்து டவுட்டே கிடையாது. பட் அதை விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு மனித நேயம் உள்ளவர், வெரி ஃப்ரெண்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல்டில் வந்து மியூசிக் கெரியர் எடுத்துக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பந்தாவா இல்லை ஒரு அலட்டலா ஒரு ஜாம்பான் மாதிரி ஒரு சிம்டமோ ஒரு ஆக்ஷனோ அது எதுவோ யாருமே பார்த்துருக்க முடியாது. ஸோ அவரோட ரீச் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் அந்த கிளாஸ் அதெல்லாம் தாண்டி பட்டி தொட்டி லெவல் வரைக்கும்லாம் போய் அவ்வளோ பெரிய ரீச்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வேர்ல்டு வைட் இன்னைக்கு அவருக்காக ப்ரே பண்ணுது அப்படின்னாக்கா, what to say, I felt very bad the kekarche. And we oru knowledge group la enna pannom for half an hour 10 minutes nam play pannom and kandipaga therindi varuvar na avarku anchu post la vande bubbly baby sir please come back, we are waiting for one more life to hear your life abinna potanchu. So nammude ella prayerum kandipaga irukkanum. நிறைய மியூசிஷியன் வாழ வச்ச ஒரு மகான் இன்னைக்கு உடல் நிலை செல்லப்படுத்திருக்கார். அந்த வகையில எல்லோரும் சேர்ந்து அவருக்காக பிரார்த்திக்கணும். ஸோ நம்ம பிரேயர்ஸ் அவர் கைவிடாது. Yes, we'll do all the contestants, please pray for him. So, by the way, very soon he will come back. No doubt at all. நாம் எவ்வளவு ஷோஸ்ல பார்க்க வேண்டியிருக்கு. Yes. உங்களை பத்தி சார், நீங்க எந்த ஏஜ்ல இருந்து பாட ஆரம்பிச்சீங்க அண்ட் மியூசிக் மேல உங்களுக்கு வந்த ஆர்வம், சோ அதை பத்தி சில விஷயங்கள் ஷேர். ஆக்சுவலா நான் வந்து 5th இயர் என்னோட 5-6 வயசுல மியூசிக் கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட முதல் குருவே எங்க அம்மா தான், திருவாவூர்த்தி தர்மாம்பான்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு மியூசிக் சொல்லி உட்கார வச்சு குட்டி குட்டி பாட்டு பாட சொல்லி கத்து கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருமே எங்க வீட்டுல எல்லாரும் மியூசிஷியன்ஸ், பிரதர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் வேணும்பாரு வாசிப்பாரு பெரிய எல்லாருமே மியூசிக் ஓரியன்ட் மியூசிக் நாலேஜ் இருக்கிறாங்க. பட் மியூசிக் ப்ரொஃபஷனா எடுத்துட்டு நான் அது பேஷனா எடுத்து லைக் தட் எல்லாருமே எஜுகேஷன் முடிச்சு அந்த லெவலில் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ பை 5th இயர் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் காம்படிஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாம் பாடுகளாம் ஓகே அதெல்லாம் பண்ணியிருக்கேன். தென் ஆஃப்டர் தட் ஷிஃப்டட் டு சென்னை. So that was my age. 50 years ago, I was doing music. Proper. Okay, thank you, sir. So, I think that Chennai came to the first Salem jail election. So, I think that was my age. I think that was Abhiramburam. I was doing it for 3 years. That was the basic classical. And then, ஜேஸ்வாஸ் சாரோட வாய்ஸ் பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தது. அதில் வந்து நல்ல வாய்ஸ் டேலண்ட் இருக்கிற சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணுது, இந்தந்த வாய்ஸில் வந்து லைட் மியூசிக் பாடலாம், இந்தந்த வாய்ஸ் வந்து கிளாசிக்கல் பண்ணிக்கலாம், இந்தந்த வாய்ஸ் இங்கிலீஷ் சாங் பாடலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் ஆஃப்டர் சம் டைம் ஆஃப்டர் ஷிஃப்டிங் டு விஎஸ்ஏ கொஞ்சம் அது ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் த one of the best student in that voice bank. அது பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அந்த ஒரு ஒரு என்ட்ரி கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நங்கலூர் ஸ்ரீ ராமநாதன் சொல்லிட்டு ஒரு பெரிய வித்வான் அவர், ஏஆர்ல வந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்ட், அவர் ஏஆர் தூர்தர்ஷனில் வந்து ஏ கிரேட்
பெரிய வித்வான். அவர்கிட்ட மியூசிக் கற்றுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. கிருஷ்ணானந்த சபாவசம் கிளாஸ் எடுத்திருந்தார். வீக்லி த்ரைஸ், மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் கிளாஸ் இருக்கும். அது கிளாஸ் ஹெல்ப் பண்ணேன். ஸோ பிசைட்ஸ் அப்புறம் பஜன்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தட் அதுக்கப்புறம் கிளாசிக்கல்ல இருந்து லைட்டாக அப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகி லைட் மியூசிக் ஃபீல்ட் அப்படி வந்தேன். அப்படி செமி கிளாசிக்கல் டிவோஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி. சார், உங்களோட முதல் பாடல், சோ அது பாடுறதுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சது? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. Yeah, that was a great experience. அப்போ ஸ்கூல் டைம் அது ஆக்சுவலா ஸ்கூல்ல வந்து பாரதியார் பாட்டு போட்டி, பாரதியார் மியூசிக் காம்படிஷன் வந்து டென்த்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஸ்கூல்ல. அண்ட் அதுல வந்து மந்தலாதாந்தன் கரிய நிறம் தோன்றுத ஏனந்தலாலா அந்த பாட்டு பாடினேன். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி பாடின பாட்டு அது. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஹோல் ஸ்கூல் க்ரௌட் வந்து அப்போ இந்த ஸ்கூலில் வந்து நியர்லி 1950 ஸ்ட்ரெங்ஸ் ஸ்கூலு. அப்போ டென்த் நைன்த் டென்த் செஷன்ல வந்து ஐ காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் த சிங்கிங் காம்படிஷன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் ஆன் த ஸ்டேஜ். அது வரைக்கும் மேலாம் போயாச்சு, சரி பாட போறோம், எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் மைக் ஆன் பண்ணிட்டு பார்த்தா ஒரு கடல் மாதிரி ஒரு க்ரௌட். ஐ காட் டென்ஷன் ஆக்சுவலி. அண்ட் அப்போ குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, இதான் டென்ஷன் ஆனாக்க எங்கேயாவது ஒரு மூலையில பார்த்து அதை பாடி நேரம். ஸோ டோட்டலி அவாய்ட் தட் க்ரௌட். ஸோ போய் டென்ஷன் ஆகி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் த ஸ்டேஜ். அண்ட் இதில் பெரிய ஜோக் என்னன்னாக்க, ஒரு பாடி முடிச்சப்பறம் ஒரு த்ரீ டைம்ஸ் ஒன்ஸ் மோர். ஐ தாட் சரி ஓகே, அவங்க நல்லா பாடி இருக்கணும் அப்படின்னு. மியூசிக் மாஸ்டர் சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சுமாராக பாடினேன், செகண்ட் சுமாராக பாடினேன், அதனால தான் தேர்ட் டைம் பாட சொன்னார். So like that, that was a great experience. First stage of the school. That was a nice experience. Sir, after on the Esdas sir pathi avaroda ungalku irundha association. So neenga Esdas sir voice the award la vaangirkeenga. So adu pathi Esdas sir pathi. Yes, adu vandu periya bhagyam life la vandu oru kidaitharkariyada oru arpadam da solla mudiyum. அப்போ எங்க ஊர்ல திருவாரூர் கிராமத்துல வந்து ஜெயசாஜி வந்து கச்சேரி பண்றாரு. அந்த ஆதினத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் நாங்க ட்ரை பண்ணோம் அவர் கச்சேரி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க சார். ஃபைனலி அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கச்சேரி. அப்போ கிட்டத்தட்ட நம்ம கிராமத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா, சுத்துப்பட்டு எட்டு கிராமம் அப்படின்னு அவ்வளோ க்ரௌட் இருக்கும். தட் டைம் ஐ வாஸ் இன் த ஃப்ரண்ட் ப்ரோ. அது வரைக்கும் யேசுதாஸ் சார் மேலே அவர் வாய்ஸ் சார் சிங்கிங் மேலே பற்று கிடையாது. பட் சினிமாக்கெல்லாம் பாடியிருக்காரு, அது ஒரு க்ரௌடு வரும் இல்லையா சினிமா சிங்கர் அப்படின்னு, அப்படின்னு தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 hours ப்ரோக்ராம் எல்லாம் பாடிலாம் முடிச்சதுக்கப்புறம் வரும். ப்ளஸ் ஐ காட் சம்திங் ஃப்ரம் ஹிம். அந்த கந்தர்வம் காணம் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி, அது என்ன கொஞ்சம் ஆத்மாத்மா அதை டச் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் லிசனிங் ஹிஸ் சாங். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைவர்ட் ஆகி ஃபுல்லாக எங்கே யேசுதாஸ்ஜி கேசட் இருந்தாலும் எங்கே யேசுதாஸ்ஜி பாட்டு கேட்டாலும் அப்படியே கேட்டு அப்படியே அவர் மாதிரியே பாடுறது, அவர் மாதிரியே பண்ணிக்கிறது, அது அப்படியே மனசில் வந்துடும். அது ஆத்மாத்மா கலந்து ஒரு சமாச்சாரம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க, தெரிஞ்ச பாட்டு இல்லை கற்றுக்கிற பாட்டு இல்லை பாடுற பாட்டு எல்லாமே ஜியோட பாட்டு பாடணும் அந்த மாதிரி ஒரு உண்டுணர்வு அப்படியே மெர்ஜாகி. After a long time, அது ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நிறைய ஸ்டேஜ்லாம் பாடி ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை காட். ஐ காட் அ சான்ஸ் டு மீட் ஹிம் அண்ட் கிருஷ்ணானந்த சபால. ஸோ தட் வாஸ் எனது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவரை பார்த்து அவரோட பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம் வாங்கி பேசுறது அப்படின்னு. அண்ட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் லைக் இட் பார்த்துட்டு நான் அந்த மாதிரி சார் உங்க சிஷ்யன் நானே உங்க பாட்டில் ரொம்ப பிடிக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம் நல்லா பாடணும் நீங்க சொல்லுவோம் அப்படின்னு அவர் காலில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போனோம்.
And Apo we have started that cancer, terminal cancer patients service on Orange. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஸோ நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், நானும் ஸ்டேஷன் போன ரிஜிஸ்ட்ரிங்லாம் போகணும். ஸோ ஒரு வெயிட் பேசும்போது அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்பில் அது 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கேட்டு போனேன்னு கேட்டு 1 hour உட்காந்து பேசினார். பெரிய விஷயம், கேன்சர் பற்றி அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். அண்ட் எதனால கேன்சர் வருது, என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம லைக் ஒரு பிஸி 24 hours ஆல் த டைம் பிஸியாக இருக்கிற சீனியர்ஸ், ஏதாவது ஒரு துறையில் பிஸியாக இருக்கிறவங்க, அதை தவிர மற்ற நாலேஜ் இருக்குங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் வேர்ல்ட் நாலேஜ், இந்த மெடிக்கல் ஓரியன்டான சமாச்சாரம் நிறைய விஷயம் பேசினார். 1 hour பேசினாங்க, நாங்களும் 1 hour அப்படியே ஆன வாய் பார்த்து உட்காந்துருந்தோம். ஸோ அவர்கிட்ட காலு வந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்லா ஆடுன்னு சொல்லி தள்ள அவர் கொடுத்துருந்தார். ஸோ தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த இத்தனை வருஷம் நான் அவரை மனசில் வச்சுருந்தேன், அவரோட பாட்டு பாடுறது, அவரை மாதிரியே இமிடேட் பண்றது போறது எல்லாமே, அதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி இருந்தது. That was அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் லைஃப்ல. தென் அப்போ அந்த டைம், இப்ப நான் சொல்ற டைம்லாம் வந்து ஓரளவுக்கு மெட்ராஸ் சிட்டியில வந்து மகாதேவன் யேசுதாஸ் வாய்ஸ் பேசுங்க இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மை குருஸ் ஆசீர்வாதம், யேசுதாஸோட ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து, இல்லைன்னா வந்திருக்க முடியாது பெரிய விஷயம். அப்போ ஜெயா டிவில வந்து கங்காமரன் சார் வந்து பாடவா உன் பாடலைன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்றாரு. அதுல என்னன்னா ஜெயஸ்தாசி, சுசீலா அம்மா, எல்ஆர்ஈஸ்வரி அம்மா அண்ட் மலேசியா வாசுதேவன், வாணிஜனம், இந்த மாதிரி சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களோட டிப்பிக்கல் அப்படியே வாய்ஸ் இருக்கிற சிங்கர்ஸுக்கு காம்படிஷன் வச்சு நியர் டு த பர்ஃபெக்ஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அவங்க ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த கான்செப்ட் எனக்கு ரியாக்டிவே பார்க்கல, அப்போ ஒண்ணுமே தெரியாது. அப்போ நிர்மலான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் இருக்காங்க, யூ நோ தட், நம்ம இதுலதான் கூட இருக்காங்க. நிர்மலா வந்து நல்ல ஃப்ரெண்ட், மியூசிக்லயும் நிறைய ஷோஸ் எல்லாம் பாடிருக்கோம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி சீனியர் மோஸ்ட் சிங்கர், அவங்க நிறைய ஸ்டேஜ்லாம் பாடிருக்காங்க, நிறைய தெரியும். நிர்மலா சிங்கர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க நார்மலா எல்லாருமே மியூசிக் ஃபீல்ட்ல தெரியும். ஸோ ஷீ கால் மீ மகாதேவன், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு ஜியா டிவியில, இதில் வந்து யேசுதாஸ் ஓரியண்டட் சாங்ஸ்லாம் இருக்கு, லைக் அந்த காம்படிஷன் ஜஸ்ட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, டெஃபினட்டாக கெட் த ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சொல்லிட்டு போனேன். அதில் வந்து அதில் ஃபைனலில் வந்து பாடவா உன் பாடலைனா அதே மாதிரி டிப்பிக்கலாக இருக்கிற ஓரியன்டாக இருக்கிற வாய்ஸ் நான் செலக்ட் ஆகி ஐ காட் த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். பாடவா உன் பாடலில் ஜேசுதாஸ் ஸ்ரீ பாடுற மாதிரியே இருக்கு வாய்ஸ், வந்து ஜேசுதாஸ் மகாதேவன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. இந்த கிரெடிட் அப்சல்யூட்லி கோஸ் டு நிர்மலா. இப்போ நிர்மலா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலை அப்படின்னாக்கா அந்த காம்படிஷன் அப்படி இருக்க மாட்டேன், தெரியாமல் வந்துருக்காரு. ஸோ தட் வே ஐ தேங்க் நிர்மலாஜி. ஸோ இது ஒரு அனுபவம். ஸோ அதில் வந்து ஐ காட் பாடவான் பாடலை காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே சார், நீங்க நேஷனல் இன்டகிரேஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, சோ அத பத்தி சில வார்த்தைகள். அது ஒரு டிஃபரண்டான என்ட்ரி. எங்க பிரதர் வந்து ட்ரிப்ளிகேன்ல ஒரு கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர்னு சொல்லிட்டு வீண மாஸ்டர், அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சனாலிட்டி. அவர்கிட்ட மியூசிக் கத்துட்டார், வீணை கத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, எங்க ஃபேமிலி எல்லாருமே மியூசிஷியன்ஸ். அவர் வந்து அவர் மூலமா அந்த ஃபேமிலி குழக்கம் அங்க வந்து அது மூலியமா அவர் மூலியமா வந்து நம்ம சென்னை மோண்டோட லைக் இந்த தியேட்டர் பக்கத்துல, சஃபேர் தியேட்டர் பக்கத்துல 1000 Nights அங்க வந்து இஸ்கஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன், இந்தோ சோவியத் கல்ச்சரல் சொசைட்டி, நம்ம ஆடிட்டோரியம் அங்க இருக்கு, சோவியத் கல்ச்சர் சென்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஆக்டிவிட்டியில இந்தோ சோவியத் கல்ச்சரல் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல இந்திய சோவியத் கலாச்சாரம் இணைந்த ஒரு கழகமா அவர் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆர்ட்ஸ் மற்ற இது எஜுகேஷன் கல்ச்சர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் மிஸ்டர் ஜெயராமன், டிகே ஜெயராமன் சொல்லிட்டு பெரிய மியூசிக் டைரக்டர், கடப்பா ஆர் அண்ட் ஏரியாவில் நம்பர் 1 அவர் அப்போ அந்த காலத்துல. அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஏஆர்லாம் வந்து நல்ல ரொம்ப ஃபெமிலியர் பர்சனாலிட்டி. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் பாடி பார்த்தேன் என்ன அப்படின்ட்டு, வாய்ஸ் கல்ச்சர் அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் அடுத்த ஒரு மினிட்லேயே
கிச்சன் ஜாயின் அப்படின்றார். அதுதான் திட் இஸ் கால் இந்தோ சோவியத் கல்ச்சுரல் சொசைட்டி, இந்திய சோவியத் கலாச்சார கழகம். அதுல வந்து குவாயர் யூத் விங்னு ஒன்று வந்து, அதுல ஐ டுக் பார்ட். ஹி மேட் மீ டு கெட் இன் டு தட். அது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் எனக்கு. ஸோ அது மூலியமா ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து, ஃபைவ் இயர்ஸ் நாட் ஈவன் ஃபைவ் இயர்ஸ், த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளேயே இந்த குவாயர் மியூசிக் எப்படி கம்போஸ் பண்றது, நார்மலா ஒரு மெலடி ஒரு பாட்டு கம்போஸ் பண்றது பாடுறதுலாம் வேற, பட் குவாயர் மியூசிக் அப்படிங்கன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் பார்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல எல்லாம் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அதுல வந்து என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி ஒரு பத்து பார்ட்டிசிபென்ட், அதாவது பத்து பேரை செலக்ட் பண்ணாங்க, டிகேஜர் அவன் செலக்ட் பண்ணி, அதுல வந்து ஒரு டென் ஸ்கூல்ஸ் இன் சென்னை சிட்டி செலக்ட் பண்ணி, டோட்டலா தௌசண்ட் சில்ட்ரன் சென்னை சிட்டியில பத்து ஸ்கூல் செலக்ட் பண்ணி டோட்டலா தௌசண்ட் சில்ட்ரனை ஒரு கோயர் ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த பாட்டை சொல்லி கொடுத்து, நெஹ்ரு சென்ட்ரல் செலிப்ரேஷன் நடந்ததுப்போ அதுல வந்து நம்ம வள்ளூர் கோட்டத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். தட் வாஸ் ஒரு மைல், என்னுடைய மியூசிக் அந்த ஜேர்னில ஒரு மைல் கல்லுன்னு சொல்லலாம். இதுக்கு காரணமா இருந்தவர் டி கே ஜெயராம். இந்த அனுபவம் தான் எனக்கு கோரஸ் மியூசிக் எப்படி பண்றது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தட் வாஸ் பிரிசைடட் ஓவர் பை சிவாரிய சிவாஜி கணேசன், மறைந்த பழம்பெரும் நடிகர், அவர் தான் வந்து சீஃப் கெஸ்டா இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மகிழ்கள், ஒரு ஒரு ஸ்டேஜஸ் இன். ஸோ இன் தட் வே காட் ஹாஸ் கிவன் மீ சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் மியூசிக் இன் சிங்கிங் வே. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நான் வந்து ஜெயராம், டி கே ஜெயராம் சார் லாஸ்டாக என்னோட சொல்லிட்டு கூட மீட் பண்ணிட்டோம். ஸோ அவர் மூலியமாக தான் அந்த ஸ்கூலில் படிக்கிற போது அந்த எம்பி ஸ்ரீனிவாசன் அந்த குவாரி மியூசிக்லாம் ஸ்கூலில் பாடுறது உண்டு, அப்போ ஈர்ப்பு. பட் இது சென்னையில வந்து இதெல்லாம் எனக்கு சாத்தியமாச்சு. ஸோ இவர்கள் மூலியமாக, ஸோ என்னுடைய இந்த உயரங்களுக்கு இவங்கெல்லாம் நிச்சயமா ஒரு காரணம். அந்த விதத்துல இவங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன். ஓகே சார். அண்ட் லைவ் மியூசிக் பத்தி நீங்க ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க, ஸோ அத பத்தி லைவ் மியூசிக்ல நடந்த அனுபவங்கள், ஸோ அத பத்தி ஃபியூ வர்ட்ஸ். யா யா குட். லைவ் மியூசிக் என்ட்ரி வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் அட் மயிலாப்பூர் ஈபோனிஸ் மோகன் சொல்லிட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு இருக்காரு. அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இந்த மாதிரி பாடுறதுக்கு. என்ன பாட்டு பாடுவீங்க பாடுவேன் சார், பாட்டில் பாடுப்பாரு. ஸோ தட் லைட் மியூசிக்கில் வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஈபோனிஸ் மோகன் அவர். அப்புறம் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் தேவா சார் குரூப்ல பாடினேன். அப்புறம் வந்து ரவிராஜ் சக்கரவர்த்தி, ஆல்மோஸ்ட் லீடிங் குரூப்ஸ் எல்லாமே பாடியிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஆன் மை ஓன், என்னுடைய மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கெல்லாம் வந்து என்னை ரெகனைஸ் பண்ணி ஒரு மியூசிஷியனா சிங்கரா பண்ணிவிட்ட எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆல் தி மியூசிஷியன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்னும் மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-35 மியூசிஷியன்ஸ் வந்து நான் ஓனா ஷோ ஆரம்பிச்சு எனக்குன்னு ஒரு பேனர், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு ஜேர்னி லைட் மியூசிக். அதே மாதிரி டிவோஷனல் மியூசிக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஃப்ளெக்ஸியாக அவங்கள ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வே ஐ ஹவ் டு தேங்க் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஆர் அரௌண்ட் மீ. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சென்னையில் வந்து ஒரு மகாதேவன் ஏசா சிங்கர் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்குன்னா இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். தனியாக பாடிட முடியாது இல்லையா, இட்ஸ் எ டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்கில் இவங்களாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் தே ஆர் தேர். எஸ் சார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க கேன்சர் பேஷண்ட்ஸுக்காக நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி திஸ் இஸ் கால் ஸ்ரீமாதா கேன்சர் கேர். இந்த ஸ்ரீமாதா கேன்சர் கேர் இந்த என்ஜிஓல என்ன பண்றோம்னா, டெர்மினல் கேன்சர் பேஷண்ட்ஸ், அதாவது ஃபோர்த் கிரேடு தாண்டி போய் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத புவர் பேஷண்ட்ஸ்,
அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. 15 days ஆர் 20 days டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் அதில் வந்து வீட்டில் உட்காந்து அவங்க பார்த்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓரல் கேன்சர் இருக்குன்னாக்க வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது. இப்போ புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், அங்கே தான் சமைக்கணும், அங்கே தான் படுத்துக்கணும், போன வரணும். ஸோ இதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் அங்கே இருக்கும்போது ஒரே வீட்டில் அவங்களாம் பார்த்துக்க முடியாது. ஒரு டெய்லி வேஜஸோ இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களோ இல்லை கூலி வேலை செய்யறவங்களாம் பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, பாதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி டெத்து சீக்கிரம் வந்துடும். பட் அந்த மாதிரி பீப்புளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ தான் ஸ்ரீமாதா கேன்சர் கேர். இது மாதிரி முதுநிலையில் தள்ளப்பட்ட கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அவங்கள நாங்கள் எடுத்துன்னு வந்து ப்ராப்பர் டிஸ்சார்ஜ் சம்மரியோட வச்சுட்டு எங்கே இருக்கிற டாக்டரை வச்சுட்டு அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து டில் அவங்க லாஸ்ட் பிரீத் வரைக்கும், திஸ் இஸ் கால் பேலியேட்டிவ் கேர்னு பேர், பெயின் மேனேஜ்மெண்ட்னு பேர். ஓ, ஒரு கடைசியில் ஒரு வலி இல்லாத பசி இல்லாத ஒரு இன்பமான பயணம் அவங்களுக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரவணைப்பு பேசிட்டு, ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு பெயின் இல்லாமல் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டெத்தை வந்து கொஞ்சம் அவ்வளோ சிரமம் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டுருக்கோம். இல்லை ஆஃப்டர் தட் டெத் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த பரியல் கிரவுண்ட் வாட்டர் அவங்க ஃபார்மாசிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம். டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், என்ட்ரி ஃப்ரீ, டோர் கமிஷன் எதுவுமே கிடையாது. லைக் தட் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக நாங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். ரினல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஒன்லி ஃபார் புவர், அதுவும் ஃப்ரீயாக பண்ணிட்டுருக்கோம். த்ரூ கெட்டிங் டொனேஷன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் we are doing that. Luckily, by God's grace, this is the 7th year we are running this. So, அதுக்கு வந்து நாம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம் நம்ம சத்யா ஸ்டூடியோவில். அதுக்கு பிசிஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு பெரிய லெவலில் ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு நம்ம டொனேட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம கார்கில் வார்க்கெல்லாம் கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நம்ம ஜெர்மன் ஹாலில் ஒரு ஷோ பண்ணோம். அண்ட் இதில் நம்ம பாரதி வித்யா பவன் ஷோ பண்ணோம். இதை மாதிரி நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு எல்லாமே இந்த மிஷின்ஸ் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ லைக் தட் கோயிங் ஆன். ஸோ பிசைட்ஸ் மியூசிக், இது சர்வீஸ் ஓரியன்டா, காட்ஸ் கிரேஸ் அவர் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக ஏழை புத்தினாளிகளுக்கும் அந்த ஏழை ரெனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸும் சர்வீஸ் பண்ணுறவரும் ஒரு பாக்கியம். இட்ஸ் கோயிங் ஆன் லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ். 7th இயர் போயிட்டு. எஸ் ஓகே சார், கன்க்ராச்சு. அடுத்ததா வந்து உங்களோட எல்லா இனிஷியேட்டிவ்ஸ்லயும் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்னா உங்களோட வைஃப். சோ அவங்கள பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் இங்க நீங்க ஷேர் பண்ணனும் ஆசைப்படுறேன். யா ஷூர் ஷூர். ஆக்சுவலா ஷி இஸ் த ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் ஸ்ரீமாதா கேன்சர் கேர். முன்னாடி வந்து ஜேர்னலிஸ்டா இருந்தாங்க. அப்போ நேபர்ஹுட் நியூஸ் பேப்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, எவ்ரி வீக் இந்த சர்வீஸ் ஓரியன்டா புவர்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாட் எல்லாம் இருந்தது. அதில் வந்து அவங்கள பாதித்தது வந்து ஒரு கேன்சர் ஓரியன்ட் சமாச்சாரம் பண்ணும்போது அண்ட் வி ஆர் டிஸ்கஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஓகே க்யூர் ஆகி போகிற கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஜிப்மர் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. தோஸ் ஆர் வெரி ரிச் ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் கேன்சர், ஏ ஆர் டூயிங் தட். பட் அடிப்படை வசதியோ இல்லாத மக்களுக்கு ஒரு கேன்சர் வந்து அதுவும் தள்ளப்பட்ட நிலையில வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தாட் வரும்போது, அதுக்கு ஒரு 10 million கேன்சர் பேஷண்ட்ஸ் நாங்கள் ஏதாவது பண்ணணுமேனு ஒரு தாட் வந்து, ஸோ இந்த தாட்டு அதோட வளர்ச்சி அதோட பரிமாணம் தான் ஸ்ரீமாதா கேன்சர் கேர் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனித நேயமிக்க ஒரு எண்ணத்தால் வந்து வெளிப்பாடு அது. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விதை போட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. ஸோ இன்டர் டிசைட்ஸ் மியூசிக் ஆஃப்டர் மியூசிக் ஐ எம் சப்போர்ட்டிங் மை என்னுடைய ஒர்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம் அண்ட் ஷேரிங் மை டைம் ஃபார் புவர் கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹர் சர்வீசஸ். எஸ், உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி, மியூசிக் பற்றி. யா ஷூர். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஒரு தாட் என்னென்னா, இப்போ மியூசிக் டான்ஸ் வாட் எவர் தி ஆர்ட் கற்றுக்கணும்னா மினிமம் பேசிக்காக வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணும்னாக்கா கம்பேரிட்டிவ்லி ஓரளவு கொஞ்சம்
விழாப்பா இருக்கிறவங்க தான் கத்துக்க முடியுங்கிற மாதிரி ஒரு எல்லாம் முன்னாடி இருந்தது. பட் இப்ப இல்ல, நிறைய பேர் வந்து நிறைய விதமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் மட்டும்தான் ஒரு காரணம் நம்ம ஆர்ட் கத்துக்கிறதுக்கோ எந்த விதமான ஆர்ட் கத்துக்கிறதுக்கோ ஃபீஸ் தான் ஒரு தடைக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற பெருமசாலிகள் யங்ஸ்டர்ஸுக்காக என்ன பண்றோம்னா, அவங்களால இவ்வளவு பண்ண முடியும், எங்களால இவ்வளவு தான் சார் ஃபீஸ் பண்ண முடியும், எங்களுக்கு இவ்வளவு தான் பண்ண முடியும், இவ்வளவுதான் எங்களால ஷேர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிற மியூசிஷியன் கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராம் பெர்ம கலாலயான்னு ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கு. ராமமூர்த்தி அப்பா பேரு, தர்மாம்பாள் அம்மா பேரு. ஸோ ராம தர்ம கலாலயான்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பை திஸ் வே இந்த மாதிரி கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ் ஆர்ட் லெவல் மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு த்ரூ திஸ் வி ஷுட் டூ சம்திங் இன் ஃபியூச்சர். அம்மா அப்பாவுக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும், அந்த ஒரு சர்வீஸ் ஒரிட்டடாக இருக்கும். Being a musician in this field for so many years. So, Karachila Pumbana Veda, we should do something for Anamari. So, Vasadhi Irkudanga, Fees Kurukulanga Pannuranga. Vasadhi Indadamgala Kenna Pannuranga, or Art Kattu Mudila, or Dance Kattu Mudila, or Instrument Kattu Mudila. Abdiin Lengalke, Ito Oru Platform Aarukko. Ito Oru Periya Borla Onnath Sonna Mudiyadhi, Aarum Panna Alo Onnum Panna Alo. And Enna Sola, Ramarajayathil Oru Anil Vela Pannuranga Mari. Anamari Oru Thought. ஓகே சார். அண்ட் ஃபைனலா வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவார்ட் மேம் அவார்ட் நீங்க வாங்கியிருந்தீங்க, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரிஸ் பத்தி. யா யா யா, அது வந்து மதுரையில் வந்து பாரதி ஓகே ஒரு அமைப்பு நெல்லை பாலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருஷமா ரொம்ப அருமையான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். அதாவது ஒரு பிடி அரிசி திட்டம் அப்படின்னு, ஒரு பிடி அரிசி கொடுத்தா போறோம், எத்தனையோ 1000 மக்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, மாசம் மாசம் அந்த பிடிஎம்சி திட்டத்தால இலவசமா அரிசி வாங்கியிருக்காரு. அடுத்த வேலை சாப்பாட்டை சாப்பாடே இல்லாத ஓவர் பேஷன்ஸுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்போ வந்து ரோட்டரி கிளப் மதுரை விங்கில வந்து அவர் செக்ரட்டரி, ஐ மீன் அவர் வந்து இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வாட் த சர்வீஸ் I have done for the music. Music நம்ம என்ன சர்வீஸ் பண்ணிருக்கோம், நம்ம கார்கிங் பண்ணியிருக்கோம், நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், அண்ட் அந்த நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ கேன்சர் பீப்புள்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாரத ரத்னா எம்எஸ் சுப்பலட்சுமி அவார்ட் அப்படின்னு வந்து பண்ணி ஒரு நிறுவி, அதில் வந்து லீடிங் ஆர்டிஸ்ட் அப்போ வந்து சிங்கர் மகாதேவன், அவங்க தான் வந்து அந்த சீஃப் கெஸ்டா வந்து அது கொஞ்சம் செலக்ட் பண்ணி அந்த அவார்டு கொடுத்தாங்க, பாரத ரத்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவார்டு. ஸ்ரீ மகாதேவன் கையால் அன்னைக்கு அந்த அவார்டு சர்வீஸ் பார்ட் அவர் டன் மியூசிக்லி இந்த மாதிரி சர்வீஸ் ஒரு கிடா பண்ணாங்க. ஸோ ஐ எம் ரெக்கக்னைஸ் இன் தட் வே இன் சொசைட்டி. In that way, thankful then. Yes. Oh, okay, sir. Before going to the judgment, ungal purcha edana ore if the sir oda paattu paaditingna kandipa kandipa. Yeah, yeah, sure, sure, sure. Idu ellarkume pidikum, and in the part vandu ella kaalathukkum ella situation ku ellarkume suit aagum paattu. So I'm happy to sing this. எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் உண்டு வாழி, எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு உலகிலே, வீணாக்களும் கனாக்களும் வீணாகலே, பொன்னாள் வரும் கைகூடிடும் போராட்டமே, நாளை நாளை நம்புங்கள் மண்ணீதிலே, இந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டிருக்கும் தேவைகள் மண்ணீதிலே, இந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓர் ஆயிரத்தை தாண்டி
இருக்கும் தேவைகள் இணைப்பரு கிடைப்பரு எவன் வசம் அனைத்தையும் முடிப்பரு அவன் வசம் தெய்வம் ஒன்றை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்வில் எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலம் வர வேண்டும் ஏற்றம் வர வேண்டும் Thank you, sir. Thank you so much. Yeah, welcome. இப்போ you have listened to all the contestants so the contestants எப்படி பாடினாங்க and அவங்களை பத்தின and yes and first of all நான் எல்லாரையும் appreciate பண்ணோம் ஏனா அந்த இசை 24/7 வந்து பாருங்க இந்த சிங்கர்ஸ் தவிர மற்ற சிங்கர்ஸ் வாய்ப்பு கிடைக்கல அப்ப இவங்க எவ்வளவு பாக்கியவான்கள் இல்ல so they got the chance to sing and they have come forward அது பெரிய விஷயம் அதுக்காக நான் வந்து நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு கைத்தட்ட கொடுத்துட்டேன் எஸ் அண்ட் ஒரு எந்து அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் அப்படின்னு வந்தாலே எல்லாரும் ஜெயிப்பாங்கிறது யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சில பேர் தான் ஜெயிப்பாங்கிறது தெரியும் அது வேற விஷயம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் கலந்து போகணுன்ற உத்வேகம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஐ ஹாவ் டு சல்யூட் ஃபார் தெம் ஸோ அந்த விதத்துல வந்து ஐ அப்ரிஷியேட் ஒன் அண்ட் ஆல் தோஸ் ஹவ் டேக்கன் பார்ட்டிசிபேட் ஹியர் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த பாட்டுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய பாவத்தை சொல்லியிருக்காங்க கேஷுவலா போனாலும் சரி ஒரு சீரியஸா போனாலும் சரி அந்த ஒரு சம்திங் இஸ் தேர் இந்த அவங்க பாடின பாட்டுல ஸோ ஐ குட் ஃபீல் தட் ஸோ அதனால இதுல வந்து ஆஸ் பர் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் செலக்டட் 8 persons After that, the 8 persons அப்புறம் இருக்கிறவங்க எப்படி அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் திங்க் ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு காம்படிஷன்லையும் எந்த ஒரு போட்டியிலையும் ரெண்டு விஷயம் இருக்கும் வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அது 100 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 100 பேர் வரைக்கும் அவங்களோட ஜேர்னி ஒன்று தான் அவங்களோட ஜேர்னி ஒன்று தான் இப்போ இது இந்த காம்படிஷன்ல இல்லை இந்த ஒரு போட்டியில நம்ம வந்து வரல இல்லை நம்ம வின் பண்ணலை இல்லை நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கு திஸ் டைம் அப்படிங்கிறது எப்படின்னா ஐ நெவர் அக்செப்ட் இது வந்து ஒரு லாஸ் ஒரு தோல்வின்னு நான் சொல்லவே மாட்டேன் பீயிங் எ சிங்கர் ஏன்னா இது எனக்கு அந்த காலத்தில் வந்த நம்பிக்கைகள் அடிப்படையில் வச்சு சொல்றேன் ஒரு டிராவல் பண்றோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரு டிராவல் பண்றோம் பஸ் ரயிலையோ போறோம் ஒரு 7-8 hours அந்த ஜேர்னி இருக்கு நடுவில் ஒரு பிரேக் இருக்கு ஒரு ஸ்டேஜ் பிரேக் போடுறாங்க ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கு ஒரு டின்னர் பிரேக் இருக்கு ஒரு ஆஃப் பிரேக் இருக்கு ஸோ அந்த மாதிரி போறச்ச இந்த பிரேக் வரும்போது திஸ் இஸ் கால்ட் பிரேக் ஆனா ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி அப்படின்னா இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஆர் டே ஆஃப்டர் ஆர் மந்த் ஆஃப்டர் எனிஹவ் யூ ஹேவ் டு ரீச் த டெஸ்டினி உங்களால அந்த டெஸ்டினி ரீச் பண்ண முடியும் இட் நாட் டுடே ஸோ அதனால இதை தோல்வி நான் ஒத்துக்கவே மாட்டேன் இதுல நான் வின் பண்ணல எனக்கு இந்த இதுல வந்து ஐ காட் வெரி லெஸ் அப்பா என்னால மேல வரலங்கிறத நான் திங்க் பண்ணவே மாட்டேன் அந்த வழியில வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கீங்கன்னு சொல்றேன் இது தோல்வின்றது கிடையாது ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தோல்வி உங்களுக்கு தூரமா போச்சுன்னு அர்த்தம் வின் பண்ணலன்னு கிடையாது இந்த போட்டியில ஜெயிச்சுட்டியா தோத்துட்டியா நான் தோக்கல ஆனா ஜெயிக்கலன்னு சொல்றது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு நான் தோத்து போயிட்டுன்னு சொல்றத விட ஜெயிக்கல பாவலதா நம்ம பயணம் அந்த வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு அதனால அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் நீங்க இருக்கீங்கிறதா முக்கியமே தவிர நீங்க தோத்துட்டீங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்னு எடுத்துக்காதீங்க இது வந்து நல்ல ஒரு செயல் ஒரு யோசனை இந்த செயல்முறை இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா Not in this competition, might be next competition or adutha music competition or adutha idhula you can very well come up. So I'll never accept tholvi nu ottukamaatta vetri nokkiye payanathil irundu kondukirukku avangala patti pesalam modhalla I think I'm right.
Yeah. இதுல வந்து அந்த ஆஃப்டர் திஸ் 8 பர்சன்ஸ் அந்த 8 பேர் அல்லாதவர்கள் அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பின்தங்கிய நிலைன்னு சொல்லுவாங்க, அவதான் இல்லாம போகல, பின்தங்கிய நிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 3009 ஹரிஹரன் விழிய கதை எது பாடிட்டாங்க. நிஜமாவே உங்களை அப்ரிஷியேட் பண்ணு இந்த பாட்டு நீங்க செலக்ட் பண்ணதுக்கு, அதாவது இந்த பாட்டை நீங்க எடுத்து பாடினதுக்கு. ஜஸ்ட் லைக் திரும்ப பாடுக முடியாது, நம்ம வின் பண்றோம் இல்லைங்கிறது வேற விஷயம். ஒரு சேலஞ்சிங்க எடுத்திருக்கீங்க, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். அண்ட் இதுல எப்படின்னா ஒரு ரெண்டரை முன்னாடி ஏதாவது ஒரு நம்ம பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னாக்க, ஒரு ஈஸியஸ்ட் வே சொல்றேன், ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 டைம்ஸ் கேளுங்க, ஒரு தடவை பாடி பாருங்க. அந்த பாடி ரெக்கார்ட் பண்ணி நீங்க 10 to 15 டைம்ஸ் கேட்டீங்க இல்லையா, அதை எதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அதெல்லாம் யூ வில் கெட் சம் ஐடியா. அதே மாதிரி அருணாச்சலம் வாராயோ வெண்ணிலாவே, ஜூலியஸ் சீசர் இவரை வந்து பாராட்டே ஆகணுங்க. குத்தால அருவியிலே குளிச்சுட்டு போன்னு பாடியிருக்காரு. அவரோட வயசுல நிஜமா அவர் என்ஜாய் பண்ணிருக்காரு. அது ஆக்சுவலா பாடும் போது வந்து நம்ம வின் பண்ணுவோம் வின் பண்ண அதை பத்தி நினைக்கவே இல்லை. அவரோட வைப்ஸ் தெரியுது, ரொம்ப ஜாலியா அவர் அழகா அந்த வயசுல வந்து காலெல்லாம் போட்டு கையில ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அதான் என்ஜாய் பண்ணி பாடுறது, மியூசிக் உள்ள போய் பாடுறது. ஸோ அந்த சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கு பாருங்க, அது ஒண்ணு ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. அண்ட் சுப்பிரமணியம் கோழி ஒரு கூட்டில ரொம்ப மீனிங்ஃபுல் சாங் அது. அண்ட் வந்து வெரி பார்த்தா ஒரு ஈஸி பார்த்த மாதிரி தெரியும், ஆனா பக்கத்து பக்கத்து நோட் அது. அது இன்னொரு 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் லெவலில் வந்துடலாம் நீங்க. அண்ட் 3012 ராகவன் ரசிக்கும் சீமானேவா. ரசிக்கும் சீமானேவா வந்து ஒரு ஜோஷ் சாங் மாதிரி இருக்கும், பட் நிறைய வந்து கிளாசிக்கல் ஓரியண்டடா இருக்கும். அது ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நோட் ரொம்ப முக்கியமா இருக்கும் அதுல. பட் நம்ம கேட்கும் போது என்ன ரொம்ப ஜோஷா இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாவ் டன் வெரி குட் ஜாப். 3019 ரவிசங்கர் தெய்வம் தந்த வீடு, உங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலா தெய்வம் தந்த வீடு. அந்த சுச்சுவேஷன் அதோட லிரிக்ஸ் வெற்றியோடு எல்லாமே ஆழமயக்கிற பாட்டு, ரொம்ப அருமையான ஒரு செலக்ஷன் அது. அதுக்கு உங்களுக்கு பாராட்டுது. அண்ட் அந்த ஹம்மிங் ஒரு கீப் ஆன் லிசனிங், பாட்டு பாடுறதுக்கும் ஹம்மிங் பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பாட்டு வார்த்தைகளில் இந்த சொற்கள் வரும்போது என்ன ஆகுன்னா சொற்கள் டாமினேட் பண்ணுறதால நொட்டேஷனில் கொஞ்சம் முன்னாடி முன்ன பின்னதாக ப்ராப்ளம் தான் தெரியாது. ஆனால் ஹம் பண்ணும்போது தேர் வில் பி ஒன்லி 1 sound ஹம் வருது இல்லையா, அந்த ஹம்ல ஹம் மட்டும்தான் வரும். அந்த ஸ்பீடை கொஞ்சமா குறைச்சி 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 ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாக்டா என்ன ஸ்பீட்ல அந்த ஹம்மிங் பாடிருக்காரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணா அந்த ஹம்மிங் நீங்க பாட்டு பாட்டு எடுத்துடலாம். ஹம்மிங் பர்ஃபெக்டா வந்துருச்சுன்னா பாட்டு வந்துடும். இட்ஸ் அ ப்ரூஃப் ஃபார் யூ நிஜமாவே நல்ல பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்த காம்படிஷன்ல இந்த க்ளூஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி யூ கெட். ரமேஷ் சத்யா நாராயணன் 0003 தெய்வம் தந்த வீடு, த சேம் திங் சாரி 0003 விழிய கதை அது குட் சாங் அது. அந்த சஸ்டெயின் அதெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் இதை தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. கதையேது அது கீப் ஆன் லிசனிங். எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா அதே மாதிரி பாடுறோம் அதே மாதிரி பாடுறோம் அப்படின்னு நம்ம பாடும்போது நமக்கு தோணும். ஒரு தடவை பாருங்க, அதை அட்டாக் பண்ணி கேளுங்க, ஒரிஜினல் கேளுங்க. ஒவ்வொரு தடவை போகும்போது என்ன பண்ணுவீங்க, சில தூரங்கள் நீங்க முன்னேறி வைக்கிறது இல்லை. அது பெரிய டிப்ஸ் அது ஆக்சுவலா. டிகே ஜெயராமன் சார் எனக்கு சொல்லி கொடுத்தார் டிப்ஸ், ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு வாட்டி பாடி பாருங்க, தென் ஹியர் த சாங், தென் ட்ரை நெக்ஸ்ட்.
திருப்பி கேட்டு பாருங்க. இட்ஸ் ஈஸியஸ்ட் வே டு கெட் இன் டு யூனியன் ஓகே. அண்ட் 0014 பாலசுப்ரமணியம் ஹரிஷரன் ஹரிபரன் வாராயூர் வெண்ணிலாலே. ரொம்ப சால்ட்டுங்க, ரொம்ப 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 கேஷுவலா பாடுறாரு. அதை அந்த பாடல் என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஹலோ, நீங்க என்ன செலக்ட் பண்றீங்க, செலக்ட் பண்ணாலும் தெரியாது, பட் ஐ சிங் ஐ ஆம் என்ஜாயிங் திஸ் சாங். இதுதான் ஆட்டிடியூட். மியூசிக்னா என்ன, மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குறது மியூசிக், அவ்வளவுதானே. அதை நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பிரைஸ் இருந்தா கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஃப்ரீக்கி சிங்கிங், நிஜமா நல்லா இருந்தது. அண்ட் 3013 சபிதா ஓ ரசிக்கும் சீமான, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜோஷ் சாங் வந்து கேட்கறதுக்கு ஈஸியா ஒரு குத்து பாட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப கிளாசிக்கல் ஓரியன்டா இருக்கும். ஷிப்பான் பிராக்டிஸ், ஷிப்பான் பிராக்டிஸ், பிராக்டிஸ்ல வராத விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில இல்லைங்களா. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் 0030 சதீஷ், உன்னிடம் வேண்டுகிறேன், அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் அதுல வந்து ஃபீல் நல்லா இருந்தது, அந்த வாய்ஸ் டெப்த் இருக்கு உங்ககிட்ட. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் தானா வந்துடும். சோ இந்த மாதிரி 27 அப்படின்னு ஒரு காம்படிஷன் வரும்போது நீங்க ஃபோக்கஸ் பண்ணது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஈஸியான வழி சொல்றேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. டெய்லி எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், யூ ஆர் ஒர்க்கிங் சம்வேர், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குங்க போகிறோம். டெய்லி 1 hour அகார சாதகம் அது இது மூச்சு பிடிக்கிறது சரிங்க பரிசுமே வேண்டாம். அந்த பாட்டை நீங்க பாடணும், அந்த சிங்கர் பாட்டை பாடணும். அழுதுன்னு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கிறோம், இந்த பாட்டு பிடிக்கினாக்க அந்த பாட்டு கேளுங்க, திருப்பி பாடி பாருங்க, நீங்க பாடினதை கேட்டு பாருங்க, திருப்பி அந்த ஒரிஜினல் சாங் போட்டு கேட்டு பாருங்க. கீப் ஆன் பிராக்டிஸ். ஐ சேலஞ்ச், நான் எழுதி கொடுக்குறேன். அண்ட் நம்ம இவங்களை கேட்டாலே தெரியும், கெட் மை நம்பர் மை அட்ரஸ் ஆல்சோ. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, நான் வரவே இல்லையா, ஒண்ணுமே இல்லை, 1 month ட்ரெயின் பண்ணுங்க, இதை விட எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு காம்படிஷன்ல பாருங்க இல்லையா, இந்த பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கன்டெஸ்டன்ட் எல்லாருமே டெய்லி 1 hour, 1 hourங்கிறது கிடைக்காம போகாது, 1 hour நான் சொல்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 1 month அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே போன் பண்ணி பண்ணுவீங்க. All the very best, better next for luck for next time. இதுல வந்து நீங்க ஒன்னும் யாருமே ரொம்ப பின்தங்கிடலாம் இல்ல, காம்படிஷன் வரும்போது பாயிண்ட்ஸ் வரும், அவ்வளவுதான். காம்படிஷன் வரும்போது பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன வரதே தவிர, சோ நீங்க தப்பா பாடிருக்கீங்க இல்ல உங்க பாட தெரியன்றது எதுவுமே கிடையாது. சோ நெக்ஸ்ட் டைம் ஐ ஹோப் திருப்பி இதுலேருந்து பல படிகள் நீங்க முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு நம்புறேன். டெஃபினட்டா அகெயின் அடுத்த ரவுண்ட நான் பாக்குறேன் உங்களை. ஓகே, அண்ட் தென் நவ் திருமுருகன் யூ கேன் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் 8 க்வெஸ்சன்ஸ். யா, ஃபர்ஸ்ட் 8 க்வெஸ்சன்ஸ். யா, அண்ட் ஐ வில் கம் ஃப்ரம் 8th க்வெஸ்சன். Okay. Okay. 8th place goes to 0061, Jayaraj Kannan, Devam Thandavidu. Lyrics. Mukhyam. Lyrics la vandu innum konjam concentrate pannuvinga. Adhe maari tuning. Tuning. Feel okay. Feel kinsum, okay, but it must be improved very well. Just a moment. Actually, Instagram la vandu one hour live po mudiyum. So, okay. I will end the live, innoru live ungala add pandren, adula we can announce the top 8. Okay. Just a minute. Idu close pannite innoru live na udane add pandren. Okay. Thank you.